கலாத்தியர் 3:26 எடுத்து பாருங்க. கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசித்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்படிதானே நாம் எல்லாரும் ஆண்டவரை பற்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் இந்த இடத்துக்கு நாம் நினைச்சிருக்கோம் வந்திருக்கோம். அப்படிதானே ஆண்டவரை விசுவாசித்து அவர்கிட்ட நிறைய நன்மைகளை நாம் நினைச்சிருக்கோம் பெற்றிருக்கோம். ஆகையினால தான் இந்த இடத்துக்கு நாம் நினைச்சிருக்கோம் வந்திருக்கோம். நேற்று நம்ம பார்த்தோம் ஆண்டோட ரத்தத்தினாலே நாம் நினைச்சிருக்கோம் மீட்கப்பட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு அந்த ரத்தத்தை நாம் நினைச்சிருக்கோம் விசுவாசத்தினால என்ன விதமான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சிருக்கோம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கூட அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம என்ன செய்கிறோம் விசுவாசத்தில் ரொம்ப தளர்ந்து போயிடுறோம். விசுவாசத்தில் என்ன செய்கிறோம் தளர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரா இருந்தால் இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம அவர் விசுவாசிக்கிறனால நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்துறோமா மாறிட்டோமா. அப்போ இங்கே வந்திருக்கிற நாமெல்லாம் யார் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியா ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குள்ளேயே நாம் என்ன செய்யணும் உற்சாகத்தை நாம் என்ன செய்யணும் ஏற்படுத்திக்கிடணும். ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்மளை சோர்வரக்கூடிய காரியங்கள் நிறைய உலகம் நம்ம சுற்றி நம்ம வீட்டிலே என்ன செய்யுது நடக்குது. ஆகையினால நாம் என்ன செய்யணும் நம்மை நாமே என்ன செய்யணும் பூஸ்டர் பண்ணிக்கணும். ஆண்டவர்களாக என்ன செய்யணும் பூஸ்டர் என்ன செய்யணும் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள் இப்போ நம்ம ஒரு காட்டை பார்க்குறோம் ஒரு காடு ஒரு காட்டில் போய் நிற்கிறோம். அதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் நிறைய மரங்களை பார்ப்போம் அப்படி தானே பறவைகளை பார்ப்போம். ஒருவேளை கொஞ்சம் நல்ல பெரிய காடுனா மிருகங்கள் எல்லாம் கூட நம்ம என்ன செய்வோம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மலைக்கு போகிறோம் மலையில் என்ன பார்க்குறோம் அருவிகளை பார்க்குறோம் பெரிய 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 அந்த மரங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் காற்றை பார்க்குறோம் மேகங்களை பார்க்குறோம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுபோல் கடற்கரைக்கு போகிறோன்னு பாருங்கள் கடலில் பார்க்குறோம் கடலில் அலைகளை பார்க்குறோம் மீனங்கள் பார்க்குறோம் மீனவர்களை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்த உடனே நமக்கு தெரியுது என்னது இதிலெல்லாம் இந்தந்த இடங்கள்லாம் இது இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. நம்ம என்ன செய்கிறோம் அதை உண்மையாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்புறம் நம்ம அதை அந்த இடத்த விட்டு தூரம் வந்த பிறகும் அதை நம்ம என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரை நம்ம எப்போ பார்த்துருக்கோமா நேரில் பார்த்துருக்கோமா இல்லை ஆண்டவரை நம்ம உணர்ந்திருக்கோம். அப்படிதானே தேவனே ஒருவரும் ஒரு காலம் என்ன செய்யலை கண்டது இல்லை அப்படிதானே சொல்லியிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர் வந்தார் என் கூட இட்லி சாப்பிட்டாரு சட்னி தொட்டு தந்தார் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி என்ன இல்லை அப்படி யாருமே என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது. ஏச தேவனோட முகமுகமாக பேசினவர் மனுஷன் யாரு யார் மோசை. மோசை கூட ஆண்டவர்கிட்ட கேட்டான் அப்படிதானே அவர் வந்து நினச்ச முதல்ல என்ன செய்தார் தண்ணிக்காக என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி கேட்ட சமயத்தில் என்ன செய்தார் ஒரேபில் நின்று என்ன செய்தார் அடிக்க சொன்னார் வேறு செய்யிட்டா அடிச்சிட்டான். ரெண்டாவது தடவை ஜனங்கள் தண்ணிக்காக முறுமுறுக்கும் போது என்ன சொன்னார் அது என்ன செய்ய பேச சொன்னார் இவன் பழக்க தோஷம் மனசையும் அடித்த மாதிரி இப்போவே என்ன செய்யிட்டான் அடிச்சிட்டான். பாருங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் அப்படி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும். அதை விட இது கொஞ்சம் நல்ல நம்ம ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுப்போம். அப்படித்தானே ஆண்டவரை கொஞ்சம் அப்படி செய்துருங்களேன் இப்படி செய்துருங்களேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம் அட்வைஸ் பண்ணுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இல்லைச்சது வருது. பாருங்கள் அப்படி அவன் சொன்னனால அவனுக்கு அவனை ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படித்தானே இந்த மாதிரி காணானுக்கு இந்த ஜனங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு அவரை தான் ஏற்படுத்தினார். ஆனால் நீ பாரு எனக்கு கீழ்ப்படியாதனால காணானுக்குள்ளே நீ பிரவேசிக்கிறது கிடையாது கிடையவே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள் நம்ம இன்றைக்கி எவ்வளோ தரம் ஆண்டவர் ஆண்டவருக்கான காரியங்களெல்லாம் மீறுதல் பண்ணிவிட்டு ரொம்ப லேசாக சொல்லிடுறோம் ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுவோம்னு சொல்லி சொல்லிடுறோம் மன்னிப்பாருங்கிறதுக்காக சொல்லிடுறோம். ஆனால் அந்த காலங்களில் அவருக்கு என்ன மன்னிப்பே கிடைக்கல அப்படிதானே என்ன சொல்ல. ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை ஆண்டவரே நான் இவ்வளோ தூரம் முகமுகமாக என்கிட்ட பேசணுறேன் ஆண்டவரே உடைய முகத்தை நான் நினச்சிடணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார் யார் முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு நினச்ச முடியாது இருக்கவே முடியாது. ஆனால் இந்த கர்மலையின் வெடிப்பில் நில்லு நான் அந்த இடத்துல அப்படி என்ன செய்வேன் கடந்து போவேன் என் பின்புறத்தை மட்டும் நீ என்ன செய்வா பாப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொன்னார். பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான் அவன் மோசையை கூட ஆண்டவரை என்ன செய்யலை நேரடியாக என்ன செய்ய முடியும் பார்க்க முடியல. ஆனால் ஆண்டோடைய மெல்லிய சத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் கேட்க முடியும். மெல்லிய சத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் கேட்க முடியும். அவருடைய உருவத்தை நம்மளால பார்க்க முடியாது. அவருடைய உருவத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினச்சிருக்காங்க வேதத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் அவரை கூடலாம் அப்பான்னு கூடலாம் அப்படிதானே பிதாவேன்னு கூப்பிடலாம் அம்மானு கூப்பிடலாம் அப்படி ஒரு பாட்டெலாம் இருக்கல அப்படிதானே. ஆகையினால எந்த முறை வச்சு அவரை என்ன செய்யலாம் கூடலாம் அப்படிதானே. ஆகையினால பாருங்க ஆத்ம மணாலு என்ன செய்யலாம் கூப்பிடலாம் இப்படிப்பட்ட காரியங்களாம் நம்ம என்ன செய்திருக்கோம். ஆனால் 2 கொரிந்தியர் 5:6 போட்டிருக்க பாருங்க நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து என்ன செய்கிறோம் நடக்கிறோம். நாம் என்ன செய்யலாம் அவரை ஆண்டவரை நேரில் பார்க்கல ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நமக்காக என்ன செய்தார் வந்தார் பாடுபட்டார் என்ன செய்தார் மரணம் அடைந்தார் அவர் அடக்கம் பண்ணாங்க நமக்காக அவர் என்ன செய்தார் உயிரோட எழும்புறாரு சொல்லி நினைச்சிடறோம் பார்க்குறோம். ஆனால் அவரை நம்ம பார்த்தோமா இல்லை தரிசித்து நடக்காமல் என்ன செய்யலாம் நம்ம விசுவாசித்து நினைச்சிடறோம்
நடக்கிறோம். விசுவாசம், விசுவாசம் தான் என்னது பெரிய மலையே நினைச்சிருமா, அசைச்சிருமா. அப்போ அப்படியே அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட மலையை பார்த்து அப்புறம் போகணுன்னு சொன்னால் என்ன செய்யணுமா, போயிருமா. நம்முடைய நம்முடைய பாடுகள்லாம் நிறைய வர்றது காரணம் நம்ம விசுவாசம் குறைதான். அப்போ நமக்கு விசுவாசம் இல்லைங்கிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார், ரொம்ப வேதனைப்படுறார். ரொம்ப என்ன செய்கிறாரு, வேதனைப்படுறாரு. பாருங்கள், இந்த கொந்தளிக்கிற கடலில் இயேசுவும் கூட இருக்காரு. அப்படிதானே, காற்றும் அந்த கடலும் சேர்ந்து கொந்தளிக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறார், நல்ல நிம்மதியாக ஹாயாக ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, தட்டில் நினைச்சிருக்காரு, கீழே நினைச்சிருக்காரு, பறையை நடித்தட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்களாம் ஐயரை எங்களுக்கு இறங்குன்னு கத்தும்போது சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார். பாருங்க, நம்முடைய சரீரப்பிரகாரமாக பயங்கிறது நமக்கு வேணும், ஆனால் ஆண்டவர் நம்மோட இருக்கிறாருன்னு நினைக்கும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு தைரியம் என்ன செய்யும். எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் முக்கிய காரணம். மனுஷட்டெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. என்னுடைய அனுபவங்கள் அதுதான், எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், மரண தருவாய்களை நான் நினச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னுடைய கணவர் இறந்தாங்க, அந்த பையன் இறந்தான், அப்படின்னா கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அன்புக்காக இயங்குற ஒரு ஆண்டவர். ஆண்டவர் ஒரு நம்முடைய அவருடைய அன்புக்காக என்ன செய்ய, நம்ம அவரை அதிகமாக நேசிக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்வார், விரும்புவார். ஆகையினால நம்முடைய விசுவாசத்தில் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அதிகமாக அவர் என்ன செய்தார், எதிர்பார்க்கிறவராக என்ன செய்கிறாரு இருக்கிறார்.